பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உட்பட 6 பேர் தமிழ்நாட்டிலிருந்து பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பாம்பு வீடு வீரர்கள் இருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு அருகே உள்ள சென்னேரி கிராமத்தைச் சேர்ந்த வடிவேல் கோபால், மாசி சடையன் ஆகியோரே பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பாம்புபிடி வீரர்கள் ஆவர். இருளர் சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் இருவரும் அபாயகரமான மற்றும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை பிடிப்பதில் கில்லாடிகள். முறையான கல்வியை பெறவில்லை என்றாலும் அமெரிக்கா உள்பட உலகம் முழுவதும் பயணம் செய்து பாம்புகளை பிடித்து பலரது பாராட்டை பெற்றுள்ளனர். இவர்கள் தங்கள் மூதாதையர் வழிமுறையை பின்பற்றி அனைத்து வகையான பாம்புகளையும் பிடித்து வருகின்றனர். எனக்கு இது புத்தி தெரிஞ்சிருத்திலேருந்து நான் பாம்பு பிடிச்சி வருகிறேன். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துக்கிறாங்க, இது மாதிரி பிடிக்குமா, இது மாதிரி போனோம், விஷம் உள்ள பாம்பை தலையை அழைத்து பிடிக்குமா, அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இறந்தது நாங்கள் அந்த தொழில், எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தொழில் நாங்களும் செய்வோம். இப்போ எங்கள் பசங்களுக்குலாம் அந்த தொழில் நாங்கள் கற்றுக் கொடுத்துன்னு வரோம். ஆனால் படிக்கிறாங்க, படிச்சிருந்தாலும் அந்த தொழில் எங்களுக்கு, அந்த பசங்களுக்கு நாங்கள் இதுமாரி செய்யணும், இது மாதிரி போனோம், நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் இந்த தொழில் பாரம்பரிய தொழில் இது விடக்கூடாது அப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். அந்த மத்திய அரசு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்தமாரி பேட்டி எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஆசையாக சார், இதுமாரி நாங்கள் வாங்கணும், எங்கள் கூட இருக்கிற மக்களும் இதைமாரி பயன்பட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்துக்கு அவங்களும் வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எங்களுக்கு இருக்குது சார். இருளாச்சிங்க படிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறோம் சார். நாங்கள் இருக்கிறதே இந்த பாம்பு தொழிலை பிடிச்சி தான் எங்கள் குழந்தை குட்டிங்களை படிக்க வைக்கிறோம், துணி மணி எடுத்து கொடுக்குறோம் சார். நாங்கள் அப்படி தான் போய்க்கிறோம் சார். இந்த அரசாங்கமும் இந்த மத்திய அரசும் எங்களுக்கு வந்து நல்லா இன்னும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறோம் சார் நாங்கள். இதே போன்று 91 வயதான பரதநாட்டிய கலைஞர் கே கல்யாணசுந்தரம் பிள்ளைக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் பிறந்தாலும் 7 தசாப்தங்களுக்கு முன்னர் பரதநாட்டியத்தை பிரபலப்படுத்த தஞ்சாவூரிலிருந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தார். திருவிடை மருதூர் குப்பையா கல்யாணசுந்தரம் என இயற்பெயர் கொண்ட இவர் தனது 6 வயதில் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ கும்பேஸ்வரன் கோவிலில் தனது முதல் அரங்கேற்றத்தை நடத்தினார். நெல்லையில் பிறந்த சமூக சேவகர் பாலம் கல்யாணசுந்தரத்துக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி ஒன்றில் இவர் 30 ஆண்டுகள் நூலகராக உழைத்து பணியாற்றி கிடைத்த தொகை, ஓய்வூதியம், குடும்ப சொத்து உள்ளிட்ட அனைத்தையும் ஏழைகளுக்கான தொண்டு பணிக்கு கொடுத்த பெருமைக்குரியவர். பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி அதன் மூலம் சுமார் 30 ஆண்டுகளாக சமூக சேவை ஆற்றி வருகிறார் கல்யாணசுந்தரம். மருத்துவர் கோபால்சாமி வேலுச்சாமிக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் உயரிய பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வேலூரில் பிறந்த வாணி ஜெயராம் உஸ்தாத் அகமத் கானிடம் முறையாக ஹிந்துஸ்தானி இசை கற்றுக்கொண்டு பாலிவுட்டில் பாடகியாக அறிமுகமானவர். தமிழிலும் ஜொலித்த வாணி ஜெயராம் கடந்த 5 தசாப்தங்களாக சுமார் 1000 பாடல்களுக்கு மேல் பாடிய பெருமைக்குரியவர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.